सत्यवान् प्रतिपर्यन्ताय तिरन्तवरस्तपि अस्मि वेदान्त गुरवे भूयो भूयो नमो नमः विशुद्ध विज्ञान घनस्वरूपं विज्ञान विस्तारण वत्सदीक्षं दयानिधिं दयाव्रतां शरण्यं देवं हयग्रीवमहं மகாமோகனுடைய சபையில விவேகனுடைய தூதுவன் வந்து சமாதானம் பண்ணிக்கணும், இல்லைன்னா சண்டை தான் வரும் என்பது சொல்லி சொல்றோம். சமாதானம் எந்த ரீதியெல்லாம் பற்றி சொல்லி சொன்னான். இதில் வரைச்சே இப்படி ஒரு நிலைப்பாடு தனக்கு வந்திருக்கேன்றத நினைச்சுண்டு மகாமோகன் அந்த கோபத்துல எதேதும் சொல்றான், என்ன சொல்றதுன்னு தெரியல. நாரதர் சொல்ற நசுரத்தம் நதிரட்டம் வா கேன பகவது அபாதானம் அசம்சாரம் பிரசித்த வைபவஹா கல்வதி அப்படின்னு. யார்தான் அந்த மோகனுடைய வசத்துக்கு ஆட்படாதவர் யாரு? எல்லாரும் அனாதியாக உம்முடைய வைபவம் பிரசித்தமா தான் இருக்கேன்னு சொல்லி அவர் சொன்னார். அதுக்கு பதில் சொல்லச்சு, இதான ஒரு சரியான பதில் சொல்லணும் இல்லையோ? வாயில வந்தத தனக்கு என்ன தோன்றதோ அத்த சொல்றோம். அத சொல்லச்சே என்ன சொல்றேன்னா, நான் எப்பேற்பட்டவன் தெரியுமா? சந்திரன பௌர்ணமி இல்லாத நாள்ல கூட இந்திரன் பார்த்துட்டே இருக்கச்சே, தேவேந்திரன் பார்த்துட்டே இருக்கச்சே கூட நான் பிடிச்சவன் நானு என்றெல்லாம் ஒரு விஷயத்த சொல்லி சொல்றான். இதனால என்ன லாபம் இது? ஒரு நொடியில எல்லாம் என் சந்திரன் எல்லாம் என் பல்லு எடுக்கல மாட்டின்ட்டான் அவனை நான் வச்சுட்டேன்னு சொல்றதுக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம்? ஒரு சம்பந்தமும் தெரியலையே. அந்த கோபம் தலைக்கேறி போச்சுனாக்கா என்ன வார்த்தை பேசுறோம், எப்படி பேசுறோம், யாரிடத்துல பேசுறோம், ஒண்ணுமே தெரியாதான். அந்த நிலைதான் இவனுக்கு மகாமோகனுக்கு இப்ப வந்திருக்கு. அத்த இங்க சொல்ற நாரத சொல்ற சாந்தர்ஹாசம் ஸ்வகதம், தனக்குள்ள மனசுக்குள்ள சிரிச்சுட்டே அவர் தனக்குள்ள ஒரு வார்த்தைய சொல்லிக்கிறாராம். அவர் சாந்தர்ஹாசம் ஸ்வகதம் என்ன சொல்லுகிறேன்னு பாருங்க. கிமதம் உன்மத்த தசாம் பிராப்தா, உன்மத்த தசைனாக்க தன் நிலையை அறியாத நிலை, அதுதான் உன்மத்த தசை. பைத்தியம் பிடிச்சு போச்சுன்னு சொல்றாள் அந்த மாதிரி தன் நிலையை அறியாத நிலையை அடைஞ்சிட்டான்னு நினைக்கிறேன். கிமதம் உன்மத்த தசாம் பிராப்தா என்னாச்சு அப்படின்னு, எதையும் ஜரத்கவாதி வாக்கியவது அபார்த்தம் கிமபி ஜல்பதி. இவன் என்ன பண்றான்னா, ஜரத்கவாதி வாக்கியவது அபார்த்தம் கிமபி ஜல்பதி, ஏதோ ஒண்ணு முன்னுக்கு பொண்ணு சம்பந்தம் இல்லாத ஒரு வார்த்தைகளை வளர்றான்னு சொல்லி சொல்றான். அனன்வித பதராசிகி என்ன சொல்ற, சபரபாஷ்யத்துல மீமாம்சையில சொல்லிருக்கேராம், ஜரத்கவஹா கம்பள பாதுகாபியாம் துவாரிஸ்தோ காயதி மத்ரகாணி. தம் பிராமணி பிரச்சதி புத்திரகாமா ராஜன் ருமாயாம் லுசனஸ்ய கோர்தா இதி. இது ஒரு வாக்கியம். இந்த வாக்கியத்துல முன்னுக்கு பொண்ணு அர்த்தமே சொல்ல முடியாது. ஜரத்கவம் பொம்பள பாதுகாபியாம் ஒரு கழமான ஒரு பசுவார்த்தை. அந்த பசுவை அதுக்கு குளிர்காலமா இருந்துருக்கு, அந்த குளிர்காலமா இருக்கிறதுனால அது கம்பளி போத்து போத்தி இருக்காங்க. பாதுகாபியாம்
பாதுக்க என்ன பண்றாங்க, அந்த காலுக்கு காலுக்கு குளிர போறதுன்னுட்டு அதுக்கு செருப்பு ஒண்ணு போட்டு வச்சிருக்காராம். இது ஒரு பக்கம். துவாரித்தோ காயதி பத்ரகாணி, வாசல்ல இருக்கிறவன் ஒரு நல்ல பாட்டு மங்களத்தை பாட்டு பாடுறான். வாசல்ல இருக்கிறவன் பத்தி இன்னொரு விஷயம், தம் பிராமணே பிரச்சதி புத்திரகாமா ராஜன்மே, அவனை பார்த்து சொல்ற பிள்ளை வேணும்ன்ற ஆசைப்படுற ஒரு பிராமணி அவனை பார்த்து கேட்கிறான். அதுக்கு மேல ருமாயாம் அப்படின்னு, இப்போ ருமாயாம் லசுனத்திய கோர்தக, இந்த ருமாயின்னு வச்சிருக்க அவளிடத்துல இந்த உள்ளிப்பூண்டு லசுனம்னாக்க லசுனம்னா உள்ளிப்பூண்டு, அது என்ன விலைன்னு கேக்குறான்னு ஒரு வாக்கியம். இதுதான் ஜரத்கவாதி வாக்கியம்னு சொல்றாரு. இந்த வாக்கியத்துல எதுக்கும் எந்த எதுக்குமே சம்பந்தமே கிடையாது, முன்னுக்கு பொண்ணு எந்த விதமான சம்பந்தமும் இல்லாத ஏதோ ஒரு ஒன்னு ஒண்ணு எத்தையோ ஒண்ணு சொல்றது, அதுதான் இதுல சொல்லப்படுற ஒரு விஷயம். இந்த ஜரத்கவாதி வாக்கியம் மாதிரி இருந்திருக்கு இவன் பேசுற பேச்சு. கிமபி ஜல்பதி, ஏதோ அவனுக்கு வாயில வந்ததெல்லாம் வளர்றான். உபஸ்தித மகாவிபத்திரபி துர்மதிமேவ புரஸ்கிருத்திய ஸ்ருங்கார கர்த்தே நிமஜ்ஜதி என்று இருக்கு. அதோட என்னன்னு கேட்ட, இப்ப இவனுக்கு ஒரு பெரிய ஆபத்து வந்திருக்கு. உபஸ்தித மகாவிபத்திரபி, இவனுக்கு வந்திருக்கிற ஒரு பெரிய ஆபத்து கூட துர்மதிமேவ புரஸ்கிருத்திய சிங்கார கர்த்தே நிமச்சதி, இதுக்கு கூட துர்மதிய முன்னிட்டு கொண்டு சிங்காரமாக இருந்திருக்கிற ஒரு அழகு காமம் ஆகிற ஒரு கர்த்தம் படுகுழி, அந்த படுகுழியில விழுந்துருக்கான் இவன். இதுதான் இவன் நடக்கிற சன்னிவேசம் இப்ப நடக்கிறதுன்னு சொல்லி சொல்றான். இது நாரதருடைய வார்த்தை. அதுக்கு இது மனசுக்குள்ள நினைச்சுண்டு நாரதர் சொல்றே, மகாராஜா சோயம் இதானின் பச்சிமே பாராவாரே சாந்தியம் நியமமிவ சிகீர்ஷுகு அம்பரதலாத்து அவலம்பதே மயூகமாலி ததகம் சாதையாமி காலோசித கர்மணி கர்மனே. இங்க பாக்கலாம். இப்ப நினைக்கிறது மகாராஜா சோயம் இதானியும் பச்சிமே பாராவாரே சாந்தம் நியமம் இவச்சிகேஷகும், இப்ப இந்த மேற்கு கடல்ல சாயங்கால வேலை பண்ண வேண்டிய சந்தி சந்தியாவந்தனம் இருக்க அதை பண்ணணும்ன்றதுக்கு ஆசைப்படுறான் போல சூரியன் இறங்கிடுறான். சாந்தம் நியமம் சிகீர்ஷு அம்பரதலாத்து அவலம்பதே மயூகமாலி, மயூகமாலின்றது சூரியன் சொல்றது. ததகம் சாதையாமி காலோசித்த கர்மனை, ஆகையால அந்த அந்தந்த காலத்துக்கு ஏற்பட்ட கர்மாவை செய்யறதுக்காக நான் இப்ப போறேன். நான் காலோசித்த ததகம் சாதையாமி காலோசித்த கர்மனைனாக்க அந்தந்த காலத்துக்கு ஏற்பட்ட கர்மான்றது சாயங்கால சந்தியாவந்தனம் பண்ண வேண்டிய கர்மா, அந்த கர்மாவை செய்யறதுக்காக நான் கலந்தாயின்னு சொல்லி சொல்றேன். இந்த இடத்துல குறிப்பாக ஒண்ணு தெரிவிக்கிறேன், சோயம் இதானியின் பச்சிம பாராவாரே சாந்தியம் நியமியமோ சிகீரிஷு அம்பரதலாத்து அவலம்பதே மயூகமாலின்னா சூரியன் அஸ்தமிக்கிறது. அந்த மகாமோகனுடைய ராஜ்யமும் இப்ப அஸ்தமிக்க போறதுன்னு அர்த்தம். இந்த மகாமோகனுடைய ராஜ்யம் அஸ்தமிச்சதுன்னாக்க விவேகனுடைய ராஜ்யம் தான் கிளம்பு ஆட்டு. ஆகையால இந்த மகாமோகனுடைய ராஜ்யம் இனிமே அஸ்தமிக்க போறது, ஒன்னிடத்துல இருந்துட்டு பிரயோஜனம் இல்லை, நான் உன்னை விட்டு நான் கிளம்புறேன்னு அர்த்தம். இதையும் தெரியப்படுத்துற திரும்பிட்டு அவர் கிளம்பி போயிட்டேன், நான் சிந்தாந்தனம் பண்றதுக்கு நாளியாச்சு, நான் பட்டு போறேன்னு சொல்லி கிளம்பி போயிட்டேறான். அப்ப கிளம்பி போச்சு சொல்ற மகாமோகன் சொல்றான்,
प्रिये संप्रति संसार संतति निदान भूत संभोगारंभ समय सूचिका प्रजापति परिभुक्त पूर्वा प्रवर्तते पितृप्रसूहु इयम अपरा संख्या। ஒரே அஸ்தமனம் தான். இந்த அஸ்தமனத்தை ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி பாக்குறாங்க. இது அஸ்தமிச்சு போன உடனே நாரதர் நினைக்கிறேன் சாயம் சந்தியா வந்தனம் பண்ணணும், சாயமக்னிஹோத்திரம் பண்ணணும், அதே மாதிரி சாயத்துல சாயங்காலம் பண்ண வேண்டிய உபாசனத்துக்கு எல்லாம் பண்ணணும், அந்த சாயந்தன கர்மாக்கள் எல்லாம் பண்ணணும்னு சொல்லி சொல்றேன். அவன் என்ன நினைக்கிறான், மகாமோகன் என்ன நினைக்கிறான்னாக்க, இது அஸ்தமிச்சு போயிட்டு இந்த அஸ்தமிச்சு போன சமயம்ன்றது சம்போகத்துக்கு ஆரம்ப வேலைன்றத நமக்கு தெரியப்படுத்துது. இது ராத்திரியில தான் போகம், ஸ்திரீகளுடைய போகம்ன்றது ராத்திரியில தான் இருக்கணும்ன்றத ஒரு சின்ன சொல்றான். ஆகையால இப்ப இந்த நம்ம பொறுத்த வரைக்கும் இது சம்போகத்துக்கு மூல காரணமாக இருந்திருக்கிற சம்பவத்துக்கு ஒரு சமயமான காலம் வந்திருக்கு. இப்ப இந்த சம்சாரம் தொடர்ந்து இருக்கணும்னாக்க யாரெல்லாம் போகத்துல ஈடுபடுறாளோ அவளுக்கெல்லாம் தான் இந்த சம்சாரம் தொடர்ந்து இருக்கும். எனக்கு போகம் வேணாம்னு நினைக்கிறவாளுக்கு இந்த சம்சாரம் தொடர்ந்து இருக்காது. ஏன்னா பரிபூர்ண பிரம்மானுபவம் தான் போகணும். எனக்கு இந்த ஐகமான போகங்கள் வேண்டாம்னு யாரெல்லாம் நினைக்கிறாளோ அவள்லாம் பெருமாளிடத்துல போய் சரணாகதி பண்ண போறா, சரணாகதி இல்ல கர்மயோகம் ஞான யோகம் பக்தி யோகங்களை பண்ண போறா, பெருமாளை தியானம் பண்ண போறா. தியானம் பண்ணாக்க இந்த சம்சாரத்தில ஒரு வெறுப்பு ஏற்பட போறது. வெறுப்பு ஏற்பட்டாதானே தியானமே பண்ணுவான். ஆகையால அதை விரும்பவே போறதில்லை. அப்ப சம்சாரத்திற்கு சம்சாரத்துக்கு காரணமாக இருக்கிறது, மூல காரணமாக இருக்கிறது இந்த போகம்தான். அந்த போகத்துக்கு ஆரம்ப பூதமான சமயம் இப்ப வந்துடுச்சு. சம்சார சந்ததி நிதான பூத சம்போகாரம்ப சமய சூச்சிகா பிரஜாபதி பரிபுக்த பூர்வா பிரவர்த்ததே. பிரஜாபதி பரிபுக்த பூர்வா தின, அதாவது பிரஜாபதியினாலே விடப்பட்டதுதான் அந்த சரீரம் தான் அகோராத்திர சந்திஹி ஆசீத்துன்னு சொல்றேன். இந்த அகோராத்திர சந்தின்றது இருக்க ராத்திரிக்கும் பகலுக்கும் உண்டான ஒரு சந்தி வேளைன்றது பிரஜாபதியினால விடப்பட்டதான ஒரு சரீரம். அதுதான் இப்படி ஆயிடுச்சுன்ற சொல்லத்தை தெரியப்படுத்துறதுக்காக பிதிருப்பிரசூகு இயம் அபரா சந்தியா அப்படின்னா கஷ்யப் பிரஜாபதி வந்து அந்த சந்தியா வேளையில தான் திதியோட கூட சேர்ந்த, அதனால ஒரு விபரீதமான ஒரு நிலைப்பாடெல்லாம் ஏற்பட்டது. இப்போ அதை பத்தி இப்ப விசாரம் வேண்டாம். அங்க சொல்லக்கூடிய புராணங்கள்ல சொல்லியிருக்கிற விஷயம் அது. ஆகையால பிதிருப்பிரசூகுன்னு சாயம் சந்தியா பிதிருப்பிரசூகுன்னு அமரத்ன சம்பிரதம் பித்ருணாம் தத்துவ உற்பத்தி சாயம் சந்தியா காலத்துலதான் பித்ருக்களுக்கெல்லாம் உற்பத்தின்னு விஷ்ணு புராணத்துல சொல்லிருக்கு. ஆகையால இங்க போக சம்போக ஆரம்ப சமய சூச்சிக்கான்னு சொல்றது இது வந்து மதன பாரவசம், இவனுடைய காமத்துல அடங்கி இருக்கிறதுனால சொல்றது. இப்ப இந்த சந்தியா காலத்துல இப்ப என்ன நடக்க போறதுன்றத பார்ப்போம். क्षीयन्ते सवितुः क्षणं क्षितिधरैः उत्संसिता दीप्तयः श्रूयन्ते यजतां तृतीयतवनं ब्रह्मप्रणादोर्मयः लीयन्ते पतकाः कुलायतरुषु प्रत्युद्व्रजत्पोतकाः ध्यायन्ते च तमच्छतास्ततयितः ஸ்ரீகண்டகண்டத்விஷஹ. மகாமோகன் சொல்ற வார்த்தை இது. இப்போ க்ஷீயந்தே சவிதுஹ க்ஷணம் க்ஷிதிதரைஹி உத்தம்சிதா தீப்தயஹ. சந்திர சூரியனுடைய கிரணங்கள்லாம்
सवितु क्षितिधरैहि उत्तंसिता दीप्तयः क्षीयन्ते क्षणम्। सूर्यनुடைய கிரணங்கள்னா மலைகளாலே தம் சிரத்தினாலே கொள்ளப்பட்டு மாய்கின்றன சொல்ற என்ன அர்த்தம்? கடைசியில போறது இந்த மலை மேல போய் மலையில போய் தோறனாக்க சூரியன் மறைஞ்சு போயிடும். இந்த மறைஞ்சு போயிடுறதுனால சூரிய கிரணம் மொத்தத்தையும் மலைகள் ஏத்துக்கிறது. அப்ப சூரியனுக்கு கிரணமே இல்லாத போயிடுறதுன்னு அர்த்தம். அதாவது ஒரு கவின்ற முறையில சொல்றாரு, கியந்தே சவிதுகு க்ஷணம் க்ஷிதிதரைஹி உத்தம்சிதா தீப்தயஹ ஸ்ருயந்தே யஜதாம் த்ருதீய சவன பிரம்ம பிரணாதோன்மயஹ. பிராதசவனம், மாத்தியந்தின சவனம், த்ருதீய சவனம்னு சொல்லிட்டு மூணு வேளைகள்ல சோமயாகம் பண்றவாளுக்கு மூணு வேளைகள்ல இத ஹோமாதிகள்லாம் பண்றது சொல்லப்பட்டிருக்கின்றன. இப்ப இது பிராத்தசவனம் போயிடுச்சு. பிராத்தசவனம்ன்றது காத்தால பண்ண வேண்டியது, மாத்தியந்தின சவனம்ன்றது மத்தியானத்துல பண்ண வேண்டியது, திருத்தீய சவனம்ன்றது இந்த சாயங்காலம் பண்ண வேண்டியது. இப்போ யாகம் செய்யறவாள்லாம் அந்த திருத்தீய சவனத்துக்கு உண்டான சொல்லக்கூடிய மந்திரங்கள் எல்லாம் சொல்லி அவ யாகம் பண்ணிட்டு இருக்கா. அதெல்லாம் நம்ம காதல விழுது. ஸ்ருயந்தே ஜகதாம் திருத்தீய சவன பிரம்ம பிரணாதோர்மயா. திருத்தீய சவனே பிரம்ம பிரணாதோர்மயா. இந்த பிராமணாள்லாம் செய்யக்கூடியதாக இருந்திருக்கிற பிரம்ம பிரணாதம் இருக்க வேத ஒலிகள் அவைகள் காதல விழுகின்றன. லீயந்தே பதகாக குலாய தருஷு பிரத்யுத்ரஜத்பீதக்போதகாஹ. பட்சிகள்லாம் என்ன பண்றதுன்னா சாயங்காலம் ஆயிட்டுனாக்க எந்த மரத்துல கூடு கட்டியிருக்கோ அந்த மரத்துல வந்து அந்த கூட்டுல வந்து அடங்கி விடுச்சு. அதோட மாத்திரம் இல்ல, இந்த அம்மா அப்பா பட்சி எப்ப வரப்போறதுன்றத அந்த குஞ்சு பட்சி அங்க இருக்க அது எதிர்நோக்கி இருந்துருக்கு. அது என்ன பண்ணும்? பட்சிகள்லாம் என்ன பண்ணும்னா சார்க்கால கிளம்பி போகும். கிளம்பி போயிடுச்சுனாக்க கொஞ்ச நாள் கழிச்சு இந்த குஞ்சுகளுக்கு ஆகாரம் கொண்டு கொடுக்கும், மறுபடியும் கிளம்பி போயிடும். மறுபடியும் கிளம்பி போன பிற்பாடு மறுபடியும் அந்த குஞ்சுகளுக்கு உண்டான ஆகாரத்தையும் எடுத்துட்டு சாயங்காலம் வரும். சாயங்காலம் மொத்த ராத்திரி முழுக்க இந்த குஞ்சுகள்லாம் அந்த தாய் பட்சியினுடைய அரவணைப்புல இருந்துருக்கும். இந்த அரவணைப்பை எதிர்நோக்கி அந்த சின்ன சின்ன அந்த குஞ்சுகள்லாம் இருக்க அவைகள்லாம் காத்துட்டு இருக்கும். அதுக்கு ஐயோ நம்ம குழந்தைலாம் காத்துட்டு இருக்கே காத்துட்டு இருக்கேன்னு சொல்லி இந்த பட்சியெல்லாம் ஓடி போறதாம். பிரத்யுத்ரஜத்போஹதகாஹ. இதுக்கு திருஷ்டாந்தம் சொல்லணும்னாக்க இந்த காலத்துல வேலைக்கு போற ஸ்திரீகளை தான் சொல்லணும். அவள்லாம் பாவம் காத்தால அவளுக்கு அந்த குழந்தைக்கு என்னென்ன ஆகாரம் வேணுமோ எல்லாத்தையும் கொண்டு கொடுப்பான். எல்லா ஆகாரத்தையும் கொடுத்து சாரம் போட்டு எல்லாம் பண்ணிட்டு இதை கொண்டு போய் வேலைக்கு போவா. என்ன பண்ணுவா? அந்த கிரீச்சில் குழந்தை பார்த்துக்கிற இடத்த கொண்டு போய் விட்டுடுவா. அதுக்கு மத்தியானத்துக்கு என்ன ஆகாரமோ அந்த ஆகாரம் கொடுத்துட்டு சாயங்காலம் ஆயிட்டுனாக்க இவாளுக்கு இந்த ஆபீஸ்ல நில கொள்ளாது. எப்படியான ஆத்துக்கு போனோம் ஆத்துக்கு போனோம் தான் இவா நினைப்பா. அந்த குழந்தைகளும் எப்ப அம்மா வரப்போறா எப்ப அம்மா வரப்போறா நம்மள எப்ப அழைச்சு போறான்னு தான் அந்த குழந்தைகளும் எதிர்பார்த்துட்டு இருக்கும். நம்மளும் பட்சி மாதிரிதான் ஆயிட்டோம் இப்போ இந்த காலத்தினுடைய ஒரு நிலையில. நம்ம குழந்தைகளோட கூட மொத்த நாளையும் இருக்க முடியாத ஒரு நிலை நமக்கு இருந்துருக்கு. என்ன பண்றது? இது காலத்தினுடைய ஒரு கொடுமைன்னு சொல்லிக்கிறதோ ஏதோ ஒரு பழி போட வேண்டியதுதான். நம்மளுடைய பேராசைக்கு இதெல்லாம் ஒரு வழி. லீயந்தே பதகாஹ குலாய தருஷு பிரத்யுத்ரஜத்போதகாஹ த்யாயந்தே ச தமச்சதாஹ ததயிதஹ ஸ்ரீகண்டகண்டத்விஷஹ.
நீலகண்டமூர்த்தியினுடைய கழுத்து போல இருந்துருக்கான் இந்த ராத்திரி எல்லாம். நீலகண்டனாக இருக்குன்னா கனங்கரையில் இருக்குன்னு அர்த்தம். அந்த ராத்திரி வந்துருச்சுன்னா இருட்டு வந்ததுன்னா அது கருப்பா தான் இருந்துருக்கான். தியாகம் தேஜ தமஷ்டாக தமஹா இருள், இருளினுடைய சட்டாக திரட் கும்பல், அது மொத்தம் கும்பல் கும்பலா. தத இதகா ஸ்ரீகண்ட கண்டத்ரிஷகா, அந்த ஸ்ரீகண்டனாக இருந்திருக்கிற சிவபெருமான், சிவபெருமானுடைய நீலகண்ட மூர்த்தியினுடைய கழுத்து மாதிரி இருந்திருக்கிற இருட்டு எல்லா இடத்துலையும் பரவ ஆரம்பிச்சிருத்து. அவர் திருஷ்டியில, நாரதர திருஷ்டியில சந்தியாவந்தனம் பண்றதுக்கு சமயமாயிடுச்சுன்னு சொல்றாரு. இவர் திருஷ்டியில, இவனுடைய திருஷ்டி, மகாமோகனுடைய திருஷ்டி வேற மாதிரி இருந்துருக்கு. மேலும் இன்னொரு விஷயமும் சொல்றேன். காதம்பந்தி ஜலாசயேஷு விததாக காலம் புதன்பரே மாதங்கந்தி மகீதரேஷு மதுபா தோகமந்தி மல்ல மதுப சோமந்தி மல்லீஷு ஸ்பிருஷ்வா நிச்சினு பாணின குவலையா பீடந்தி தே குந்தளே தம்மில்லந்தி திசா முகேஷு சுமுகி தமஸ்பங்கய. எல்லா இடத்துலையும் பரவி இருக்கிற தமஸ்பங்கிகள், அந்த இருட்டினுடைய வரிசை எப்படி இருக்குன்றத சொல்லி சொல்ற. காதம்பந்தி ஜலாசயேஷு விததாக காலாம்புதந்தியம்பரே. ஜலாசயம்னா குளங்கு. அந்த குளங்கள்லாம் அந்த இருட்டு பரவித்துனாக்க அது எப்படி இருக்குன்னா, வெள்ளையா இருக்கிற ஹம்சம் மாதிரி இல்லாமல் கருப்பா இருக்கிற ஹம்சம் மாதிரி இருக்கான். ஆகையால காதம்பந்தி, அதாவது ஜலாசயேஷு காதம்பந்தி, ஜலாசயங்கள்ல குளங்கள்ல பரவி கருப்பா இருக்கிற அன்னம் மாதிரி இருந்துருக்கு. காலாம்புதன் அம்பரே, அம்பரே ஆகாசத்துல, ஆகாசத்துல எப்படி இருக்குன்னு கேட்டோம்னாக்க நீலமேகம் மாதிரி இருந்துருக்கான். காலாம்புதந்தி அம்பரே, கார்மேகம் மாதிரி இருந்துருக்கு. ஏன்னா இதுவும் கருப்பா தானே இருந்துருக்கு. மகீதரேஷு மாதங்கந்தி, மகிதரம் மலை, அந்த மலை மேல பருவத்துல யானை மாதிரி இருந்துருக்கான். யானையும் கருப்பா இருக்கும், அது மலை மேல இருக்கிற இருட்டை பார்த்தோம்னா யானை மாதிரி இருந்துருக்கான். மதுபஸ்தோமந்தி மல்லீஷு, மதுபஸ்தோமந்தி மல்லீஷு, மல்லி புஷ்பம் மேல இது இருட்டு, வெள்ள வெளியேன்னு மல்லி புஷ்பம் இருக்கு, அங்க இருட்டு பரவல். அத பார்த்தோம்னாக்க வண்டுகள் கூட்டம் மாதிரி இருந்திருக்கான். மதுபஸ்தோமந்தி மல்லீஷுச்சா நிச்சுனு பாணினா குவலையா பீடந்தி தே குந்தலே. இப்போ நீ உன் கையால தடவி பாரு அப்படின்னு. இந்த தடவி பார்த்தோம்னாக்க ஸ்பிருஷ்வா நிச்சுனு பாணினா குவலையா பீடந்தி தே குந்தலே. தே குந்தலே, உன்னுடைய முடியல, உன்னுடைய அலக்கத்துல, இந்த அலக்கத்துல பார்த்தோம்னாக்க உன்னுடைய முடியல பார்த்தோம்னாக்க அந்த கருணைதல் பூ மாதிரி இருந்துருக்கான். தம்மில்லம் திரிஷா முகேஷு சுமுகி தியானாஸ்தம பங்கய. தம்மில்லம் தி என்ன சொல்ற அடுத்தது? இது காது தொட்டு பார்த்தமாதான், இது குவலயம் மாதிரி, அதாவது இது கருணைதல் பூ மாதிரி இருந்துருக்கு. இங்க தூரந்து பாக்குறவாளுக்கு நீ தொட்டு பாரு அது கருணைதல் பூவா இருந்தாக்கா, கருணைதல் பூ இல்ல. என்ன கருணைதல் பூ வச்சிருந்தா தானே அது கருணைதல் பூவா இருக்க போறது,
ஆனா நீ கருணைதல் பூ வச்சுக்காத இருக்கச்சே கூட கருணைதல் பூ மாதிரி இருந்துருக்குன்னு அர்த்தம். அதே மாதிரி குவலையா பீடந்தி தேக்கும் தலே நேதம் குவலையம், இது இருட்டுதான்றதுக்கு நீ தொட்டு பார்த்தேனா உனக்கு தெரியும். அதே மாதிரி திக்ரூபமாக இருந்திருக்கிற ஸ்திரீகளுடைய தலையில தம்மில்ல வந்து அந்த தலையில இருக்கிற முடி மாதிரி இருந்திருக்கான் கேசபாசமா இருக்கிறான். தம்மில்லம் திருஷா முகேஷ முகி தியானாக தம பங்கயம், இந்த தம பங்கா நிபிடாக அந்த சாமனான எல்லா இடத்துலையும் நிபிடமாக பரவி இருக்கிற அந்த இருட்டு இந்த மாதிரி இருக்குன்னு சொல்லி சொல்ற துர்மதி கேக்குற அரியபுத்திரன். பிரபலதமைஹி விவேக பிரமுகைஹி பிரபலதமைஹி விவேக பிரமுகைஹி பிரக்ராந்த யுத்தஸ்ய தவ சம்போக சமய வர்ணனம் கிம் அனயேன விரத்தம் அதுவா அதிதீரத்வேன. இப்ப என்னாச்சு, விவேகம் வந்து சொல்லிட்டு போயிட்டான், விவேகனுடைய தூதன் வந்து சொல்லி போயிட்டான், நீ சந்தி பண்ணிக்கலன்னா யுத்தம் தான், நீ சந்தி பண்ணிக்க போறதில்லைன்னு சொல்லிட்ட. அப்ப நம்மள காட்டிலும் பலசாலியாக இருந்திருக்கிற விவேகன் இப்ப யுத்தம் பண்ண போறதுக்கு சித்தமாயிடுச்சு. இந்த சமயத்துல ஒரு சிங்கார ரசத்தை அனுபவிக்கிறது, அந்த சிங்கார ரசத்தை அந்த சம்போக விஷயத்தை பத்தி பேசுறது, அது வர்ணனை செய்யறதுன்றது இருக்க, இது எப்படி ஏற்புடையதாக ஆகும்? ஏன்னா இந்த சமயத்துல எப்படி யுத்தத்துல நடந்து கொள்றது, எப்படி விவேகனை ஜெயிக்கிறது, இதை பத்தி தான் நினைச்சு பார்க்கணும். அதை பத்தி நினைச்சு பார்க்காத சம்போக சமயத்துல வரக்கூடிய அனுபவங்களை பத்தி பேசிட்டு இருக்கிறதுன்றது இருக்க, இது பார்த்தோம்னாக்கா இது எப்படி இருக்குன்னா கிம் அனயேன பிரவருத்தம் அதுவா அதி தீரத்வேன பிரவருத்தம்னு சொல்றேன். இந்த பேசுறது அனயேன பிரவருத்தம், நேர்மை இல்லாமல் எந்த சமயத்துல எதை பத்தி யோசனை பண்ணணும்ன்றத பத்தி தெரிஞ்சுக்காமல் பேசுறதா, இல்ல அதி தீரம், விவேகன் என்ன அல்பமானவன் அவனை ஜெயிக்கிறது என்ன பெரிய கஷ்டமானா, அதுக்காக நம்மளுடைய சுகானுபவத்தை விட்டு கொடுக்கணுமானா ஒன்னும் தேவையில்லை, அவன் வந்தான்னாக்க நம்மளே ஜெயிச்சுடலான்னு நினைச்சுண்டு ஒரு வீண் வீராப்பனால பேசுற பேச்சா இது, இல்ல தெரியாத பேசுற பேச்சா, என்ன பேசுறேன்னு தெரியலையேன்னு துர்மதி கேக்குறான். அரியபுத்திரன் பிரபலதமைஹி விவேக பிரமுகைஹி பிரக்ராந்த யுத்தஸ்ய தவ சம்போக சமய வர்ணனம் கி மனயேன பிரவருத்தம் அதுவா அதிதீரத்வேன. அப்போ மகாமோகன் சொல்றான், ஐ மகாவீர பத்னி கிம் பிபேதி பவதி கிருபணாத்து விவேக ஹதகாத்து, கின்ன வேஷ்ட நீ யாரு, துர்மதி பார்த்து சொல்ற, ஒரு பெரிய வீரனுடைய மனைவி, மகாமோகனுடைய மனைவி, நீ போய் போயும் போயும் விவேகனிடத்துல பயப்படுறிய, நீ அவன் யாரு, அவன் சீரன் இருந்தவன், அவனிடத்துல போய் நீ பயப்படுறிய, சின்னவேத்த உனக்கு ஒரு சமாச்சாரம் தெரியாதா? ஐ மகாவீர பத்னி கிம் விபேதி பவதி கிருபணாத்து விவேக ஹதகாத்து, கிண்ணவேத்த உனக்கு தெரியாதா? வசியம் திஷ்டதி ஷட்விதம் மம பலம் மாயாவினஹா சைனிகாஹ மோஹஹ சோஹம் அபங்குரஹ முனிவனஹ பிரக்ஷோபதக்ஷோதயஹ ஆஸ்தாமன்யதனங்கதந்திர நிபுணைஹி அங்கீகிருதசாம்ப்ரதம் சேது கோர விவேக சிந்து தரணே ஸ்ருங்கார தேவார்ச்சனம். உனக்கு தெரியாட்டா போட்டோம், நான் சொல்றேன் கேளு, இதுதான் முக்கியமான விஷயம்.
எனக்கு மூல பலம் ஆறு விதமான பலம் இருந்துருக்கு. வசியம் திஷ்டதி மம வசியம் திஷ்டதி ஷட்விதம் பலம். ஷட்விதம் பலம் மூல பலம் ஸ்ரேணி சுகிருத்து த்விஷத்து ஆட்டவிக்கம் பலம் ஆறு மூலபலத்துக்கு வரைக்கும் ஆறு விதமான பலம் என்னிடத்துல இருந்துருக்குன்னு அர்த்தம். அதாவது எனக்கே இருக்கக்கூடிய பலம், நான் சிலதை கொடுத்து வாங்கினதுனால வரக்கூடிய பலம், சிநேகிதர்கள்லாம் அனுப்பிச்ச ஒரு பலம், தேசத்துல மிரட்டி திரட்டின பலம், காட்டுல கூட்டியது, அந்த எதிரிகளிலிருந்து பறிக்கப்பட்டது, இப்படி ஆறு விதமான பலம் இருக்கும் ஒவ்வொருத்தர் இடத்துலயுமே. ஒரு ராஜாவத்தம் இருக்கான்னு வச்சுக்கோங்களேன், அந்த ராஜாவத்தான் இருந்தான்னாக்கா அவனுடைய தேசத்துல அவனுக்கு இருக்கிற சேனாபதி சேனைகள்லாம் இருந்துருக்க அது மூல பலம்னு சொல்றாங்க. அதுக்கப்புறமா கொடுத்து வாங்கியதுன்னு சொல்லச்சே, இப்ப பக்கத்துல ஒரு தேசத்துல இருக்கான், அந்த தேசத்துல அவனுக்கு தேவையான சில விஷயங்களை நாம கொடுக்கறோம், கொடுக்கறதுனால நமக்கு தேவையாக இருக்கிற சைன்யாதிகள்லாம் அவன் கொடுக்கறான், இது கொடுத்து வாங்குற பலம். மூணாவது சிநேகிதர்களாக இருக்கிறவர்களாம் அனுப்பிச்சு வைக்கிற பலம். நாலாவது இந்த மாதிரி ஒரு எமர்ஜென்சியான ஒரு ஸ்தியில நிலையில இந்த தேசத்துல, அப்ப தேசத்துக்கே பெரிய ஆபத்து வருது, இப்ப யாரெல்லாம் இந்த இராணுவத்துல சேர்றங்களோ அவள்லாம் ராணுவத்துல சேருங்களோன்னு சொல்லி சொல்றதாம். இதுக்கு அந்த காலத்துல சொல்லுவா, இந்த இரண்டாவது உலக போர் நடந்ததுதான், அந்த உலக போரும்போது பிரிட்டிஷ் சாம்ராஜ்யத்தின் கீழே தானே இந்தியாவும் இருந்தது, அப்ப இருக்கிறவா எல்லாரையும் எல்லாரையும் இராணுவத்துல சேர்த்தாலாம். இராணுவத்துல சேர்த்தாங்கனாக்க இந்த லெப்ட் ரைட்டுன்னு சொன்னாக்க லெப்ட்னா எது ரைட்டுன்னு என்னன்னு இங்கிலீஷ் தெரியாதான் அவளுக்கு. அவள் எல்லாம் கூட யார் யாரெல்லாம் யுவாவா இருக்காளோ மொத்த பேரையும் கூட்டுட்டாளா, இது காலக்கிரமேணதானே அவளுக்கு இந்த லெப்ட்னா இடது காலை எடுத்து வைக்கணும், ரைட்டுனாக்கா வலது காலை எடுத்து வைக்கணும்ன்றதெல்லாம் அவளுக்கு தெரியும். இதெல்லாம் செட்டுன்னு புரிஞ்சுக்கிற மாதிரி இல்ல, அவளுடைய அவசரமும் வேற மாதிரி இருந்துருக்கு. அப்போ தமிழ்நாட்டுல இருக்கிறவா மொத்த பேரையும் இராணுவத்துல சேர்த்துட்டாலாம், சேர்த்துட்டு காலை எடுத்து வைக்கணுமே, இடது கால் வலது கால்னு எடுத்து வைன்னு சொல்லி லெப்ட் ரைட்டுன்னு எப்படி சொல்றதுன்னா, அதுக்காக என்ன பண்ணாலும் ஒரு இடது காலில் ஓலைய கட்டிடுவாளோ, இடது காலில் ஒரு துணிக்கந்தல கட்டிடுவாளோ, கட்டிட்டு ஓலைக்கால் சீலைக்கால் ஓலைக்கால் சீலைக்கால் இதை லெப்ட் ரைட்டுன்னு மாத்தி மாத்தி வைக்கணும் இந்த மாதிரி சொல்லுவான்னு சொல்லுவா அந்த காலத்துல. அந்த மாதிரி ஒரு ஆபத்தான ஒரு சமயம் வந்துருத்துனாக்க இந்த தேசத்துல அந்த இராணுவத்துக்கு ஆள் திரட்டுறது இருக்க, இது ஒரு பலம். அப்புறமா காட்டுக்கு போகச்சு காட்டுல இருக்கிறவாள்ல இருந்து கூட்டுறது இருக்க, அது ஒரு பலம். எதிரிகளிலிருந்து பிடுங்கிறது, அவளுடைய ஆயுதங்களை எல்லாம் பிடுங்கி இதை உபயோகப்படுத்துறது, இது ஒரு பலம். இப்படி என்னிடத்துல ஆறு விதமான பலம் இருந்துருக்கு. மமவசியம் திஷ்டதி ஷட்விதம் பலம். இது இராணுவத்துக்கு மாத்திரம் இல்லை, இது எல்லா விஷயங்களுக்குமே இதுதான். நமக்கு இருக்கக்கூடிய பலம்னு சொல்லச்சே நமக்கே சொந்தமா இருக்கக்கூடியது, நண்பர்களால வரக்கூடியது, வேற சில இது மாதிரி இது எல்லாமே இந்த தேசத்துல திரட்டுறதுன்றதற்கு இது எல்லாமே எல்லாத்துக்குமே இது பொருந்தும். மாயாவினா சைனிகாக, இப்ப என்னிடத்துல இருக்கக்கூடிய ஆறு விதமான சைனிகள் எல்லாருமே மாயாவிகள். மாய சம்பர மாரீச்சர் போன்றவர்கள், மாரீச்சன் எப்படி அவன் வந்து தன்னுடைய உருவத்தையே மாத்திண்டு சீதையை ஏமாத்தினானோ அந்த மாதிரி என்னுடைய சைனிகர்கள்லாம் அப்பப்போ உருவத்தை மாத்திண்டு எல்லாருக்கும் பயத்தை விளைவிப்பவர்களாக இருந்துருக்க. மோகா சோகமபங்குனா முனிமனஹா
பிரட்சோபதோதய நான் யாருன்னு நினைச்சிருக்கேன் நான் நான் மோகன். அதாவது அப்பா மன்னி இன்னொரு விஷயம் இருக்கு, நான் தான் மோகனாக இருந்திருக்கிறவன், நான் அபங்குரகா மோகா, எந்த இடத்திலையும் தோல்வி பெறாத மோகனாக இருந்திருக்கிறேன். முனிமனாக மகர்ஷிகளுடைய மனத்திலையும் கூட கலக்கத்தை ஏற்படுத்தக்கூடியவனாக இருந்திருக்கிறவன் முனிவனா பிரட்சோப தட்சோதயா என்று சொல்றேன். அந்த மனசையும் கலக்க வைக்கக்கூடிய சாமர்த்தியம் படைத்தவன் நான். இதெல்லாம் ஒரு பங்கு இருக்கட்டும். ஆஸ்தாமன்யதே அனங்கதந்திர நிபுணைஹி அங்கீகிருதா சாம்பிரதம். இதெல்லாம் போக இன்னொரு ஒரு விஷயம் இருக்கு. இதுக்கு இந்த விவேக்ன்றவன் ஒரு பெரிய சமுத்திரம் மாதிரி இருந்துருக்கான். இந்த விவேகத்தை தாண்டணும்னாக்க, இந்த சமுத்திரத்தை தாண்டணும்னா அதுக்கு ஒரு அணை வேணும். அந்த அணை எப்படி இருக்குன்னாக்க, என்னிடத்துல நிறைய பேர் இருக்கா, காமசாஸ்திரத்துல சாமர்த்தியம் உடையவார்கள், காமதந்திர நிபுணைகி அங்கீகிருத்தா சாம்பிரதம், நான் பாத்துக்கிறேன் விசாரப்படாது, காமத்தால காமத்துல ஈடுபடுறவளாக இருந்துருக்குவா, அவ விவேகத்தை அழிச்சு விடலாம், விவேகத்தை சுலபமா தாண்டிடலாம். காமாந்தகாரளாக இருந்துருக்குவா, காமத்துல இருக்கிறவளுக்கு எதுவுமே தெரியாது அவளுக்கு, தான் என்ன பண்றோம், எங்க இருக்கோம், இது என்ன இடம், ஒண்ணுமே தெரியாதோம். அப்படி அந்த காமத்துல இருந்துட்டோம்னா அந்த விவேகமே இல்லாத போயிடும். அது அஸ்தாமன்யதனங்கதந்திர நிபுணைஹி அங்கீகிருதா சாம்பிரதம் சேதுஹு கோரகிவம் கோர விவேக சிந்து தரணே ஸ்ருங்காஹார தேவார்ச்சனம். இப்போ இந்த சமயத்துல கோரமாக இருந்திருக்கிற ரொம்ப கஷ்டமாக விவேகனை தாண்டதுன்றது ரொம்ப சுலபம் இல்லை, அதுக்கு ஸ்ருங்கார தேவார்ச்சனம் தான் ரொம்ப முக்கியம். அந்த காமனை வழிபட்டமானாக்க சுலபமாக விவேகமாக விவேகனாக இருக்கிற ஒரு சமுத்திரத்தை தாண்டிடலாம். அதுக்காக தான் நான் இப்ப ஸ்ருங்காரத்தை பத்தி பேசணே தவிர, நான் வந்து இந்த யுத்தத்தை ஒரு சீரியஸா எடுத்துட்டு பேசல, எடுத்துட்டும் எடுத்துக்கலன்றதும் கிடையாது. அந்த யுத்தத்துல வரைச்சு பிறரை சொல்ற மாதிரி, அதாவது ரொம்ப அவலையிலையா ரொம்ப சுலபமா ஜெயிச்சுடுவேன்னு நினைச்சுடலாமோ நான் பண்ணல. காமதேவார்ச்சனை முக்கியம், அதுக்காக தான் நான் சொன்னேன். அதவா கிமிஹான்கேன தெய்வத்தே நார்த்திதே நமே வாமேவ சரணம் யாமி காமதந்திராதி தேவதாம். காமத்துக்கு அபிமானி தேவதை யாருன்னா துர்மதி தானும். இப்ப நான் காமனன்னு யாரையோ தேடிட்டு போறது காட்டிலும் உன்னையே நான் சரணமாக அடைகிறேன்னு சொல்லி சொல்றேன். அதுவா கிமிக அந்நேன தெய்வத்தேன அர்ச்சித்தேன மீ, மீதி வேற தெய்வத்தைய அர்ச்சிக்கிறதுன்றதெல்லாம் என்னத்துக்கு, துர்மதி. இந்த புத்தி கட்டு போச்சுன்னு வச்சுக்கோங்க, அந்த கெட்ட புத்தி தான் வந்து காமத்துக்கு அதிதேவத்தையா இருந்துருக்கான். சாமேவ சரணம் யாமி காமதந்திராதி தேவதா, காமம் எப்போ வரும்னா புத்தி கெட்டு போச்சுன்னதான் வரும். காமதந்திராதி தேவதாம் சுவாமேவ சரணம் யாமி ததேதாம் ராத்திரிம் வாசகிருகே துவயா சக நிர்வேஷ்டவியம் அகிலம் நிர்விஷ பிரபாத்தே சங்கதிஷே சத்ரு விஜயாய. இப்ப அவளுக்குன்னு தனியா ஒரு இடம் இருந்துருக்கு சுகானுபவத்துக்காக. அந்த சுகானுபவத்துக்காக ஏற்பட்ட ஒரு இடத்துல இன்னி ராத்திரி முழுக்க உன்னோட நான் இருந்துட்டு சுகானுபவம் பண்ணிட்டு அகிலம் நிர்விஷ எல்லா சுகத்தையும் அனுபவிச்ச பிற்பாடு கார்த்தால விவேகனை வெல்வதற்கு என்ன முயற்சி பண்ணணுமோ அந்த முயற்சியை நான் பண்றேன்னு சொல்லி சொல்றாராம். ததேதாம் ராத்திரிம் வாசகிருகே துவயா சக நிர்வேஷ்டவியம் அகிலம் நிர்விஷ பிரபாத்தே சங்கதிஷே சத்ரு விஜயாய, இப்படி சொல்லிட்டு இவா ரெண்டு பேரும் கிளம்பி போயிட்டா. மகாமோகனும் துர்மதியும் கிளம்பி போயிட்டா. தத்த பிரவிசதி நபோயானேன
தந்திரி வினோத தரளம் கரபல்லவா நாரதஹா தும்புருஷ்ட. இப்ப இன்னொரு சீன் இப்ப மாறிடுச்சு. இப்ப இந்த சீன் எதுன்னு கேட்டோம்னாக்க, தும்புரு நாரதர் இவா ரெண்டு பேரும் வர, இவா ரெண்டு பேரும் விவேகனுடைய சபைக்கு போகிறா. அதுக்கு முன்ன இவா ரெண்டு பேரும் பேசிக்கிறவா. நாரதர் வரே, நபோயானேன தந்திரி வினோத தரளம் கரபல்லவோ நாரதா தும்புருஷ்டன்னார். ஆகாச மார்க்கமாக அந்த வீணை வாசிக்கக்கூடியதான ஒரு கையோட கூட நாரதர் முனிவர், நாரத முனிவர், தும்புர முனிவர் ரெண்டு பேரும் உள்ள நுழையிறானாம். நாரதர் சொல்றார், சகே சுப்பிரபாத்தம் திரைலோக்கிய இது மகாமோக விஜிகீஷையா சத்யசந்தா விவேகா சபதி சங்கதிஷ்யே சங்கதிஷ்யதே அஹஹ சூச்சதே சம்பிரதி விவேகாபியுதயா யதா. மகாமோகன் இடத்துல போச்சே அஸ்தமனத்தை சொல்ற, விவேகன் இடத்துல வரச்சே உதயத்தை சொல்ற. இப்ப என்ன, விவேகனுடைய உதயம் வந்ததுன்னாக்க மகாமோகன் அஸ்தமிச்சு போயிடுவான்றதை சொல்ற, அதை சூச்சிக்கிறதுக்காக சொல்ற வார்த்தை இது. நாரதர் சொல்ற தும்புருவை பார்த்து, சுப்பிரபாதம் திரைலோக்கிய, எல்லாத்துக்கும் சுப்பிரபாதம், மூணு லோகத்துக்கும் சுப்பிரபாதம். அந்த திருப்பள்ளி எழுச்சி சொல்ற, எது மகாமோக விஜிகீஷையா சத்யசந்தா விவேகா சபதி சங்கதிஷ்யதே. இப்ப என்ன ஒரு பெரிய விசேஷம் தெரியுமா, இத்தனை நாள் வரைக்கும் விவேகம் வாய்மொண்டு இருந்தா கூட இப்போ எப்படியான மோகத்தை ஜெயிச்சுடணும்னு, மகாமோகனை ஜெயிச்சுடணும்ன்றதுக்காக சத்யசந்தா விவேகா சம்பதி சங்கதிஷ்யதே. சத்தியசந்தனாக இருந்திருக்கிற விவேகன் இப்ப சண்டை போட்டு அதுல நல்ல விஷயத்துல ஒரு முயற்சியை செய்யறான். ஆகையால அவன் அகஹா சூச்சதே சம்பிரதி விவேகாபியுதயா. இந்த சூரியோதயம் ஆற சமயத்தை பார்த்தோம்னாக்க விவேகனுக்கு ஒரு விசேஷம் ஏற்பட போறது, விவேகனுக்கு நல்ல ஒரு ஸ்ரேயஸு ஏற்பட போறதுன்றது தெரியறது. அதை நான் சொல்றேன், எதகா யாதொரு காரணத்தினால, இதம் புற ஸ்வயமுதய க்ஷமாபதி பிரபோதனம் பிரபலதமோ விமோச்சனம் விவேதிதஸ்திரஜரபேதம் அத்புதம் த்ரயீமயம் கிமபி மகோ விஜ்ரம்பதே. இங்க பாக்குறேன், நாரதர் பாக்குறேன், எதிர உதயாத்ரி மகாமோகனத்தில் இருக்கச்சே அஸ்தமனாத்திரிய பார்த்து அஸ்தமிக்கிற மலையை பார்த்து இந்த இடத்துல பார்க்கச்சே உதயாத்ரிய பாக்குறேன். இப்போ பாரு, இது இந்த உதயாத்ரி என்ன பண்றதுன்னா, ஸ்வயம் உதய க்ஷமாபிருதி பிரபோதனம் பிரபலதமோ விமோச்சனம், இது பிரபோதனம், எல்லாரையும் எழுப்புறதாக இருக்கிறது. சூரியோதயமா போறது, எல்லாரும் ஏந்திருங்கோ ஏந்திருங்கோன்னு சொல்ற மாதிரி இருந்துட்டு, பிரபல தமோ விமோச்சனம், இவ்வளவு நாளி வரைக்கும் இருட்டுல ஆட்பட்டு நாம இருந்ததுனால நம்மளால சஞ்சரிக்க முடியாத இருந்தது, இப்ப இருட்டு போயிட போறது, நாம சுயேட்சையா சஞ்சரிக்கலாம், எல்லாரும் ஏந்திருங்கோன்னு நம்மளை எழுப்புறதாக இருந்துருக்கு. இதம் புறஹா ஸ்வயமுதய க்ஷமாபிருதி பிரபோதனம் பிரபல தமோ விமோச்சனம் விவேச்சிதிரேதம் அத்தம் திரயீமயம் கிமபி மகோ விஜம்பதே. மகான தேஜஸ், இது வேதமயமான ஒரு தேஜஸ் இருக்க, அந்த தேஜஸ் இப்ப பிரகாசிக்கு. அது எப்பேற்பட்டதுனாக்க, விவேச்சித சிரச்சரபேதம் அத்புதம் த்ரயீமயம் கிமபி மகோ விஜ்ரம்பதே. வேதமூர்த்தி, வேதமூர்த்தியான ஒரு தேஜஸ் என்ன பண்றதுன்னாக்க, ஸ்திரம் சரம் தாவரம் ஜங்கமம்னு சொல்லக்கூடிய அந்த பாகுபாடு, அந்த பாகுபாடை தெரியப்படுத்தக்கூடியதாக இருந்துருக்கிறது வேதம்.
சேதனும் அச்சேதனும் ஈஸ்வரன் என்ற பாகுபாடு தெரியப்படுத்துவதாக இருந்திருக்கிற வேதமூர்த்தி, அந்த வேதமூர்த்தி ஆகிற அற்புதமான தேஜஸ் இதோ தெரியறது பாரு. திரையமயம் கிமபி மகோ விஜம்பதே. அப்போ விவேசித ஸ்திரஜித வேதம் அத்துதம் திரையமயம் கிமபி மகோ விஜம்பதேன்னு இந்த பொறுமையோடு இருக்கிற புருஷனிடத்துல இந்த தத்துவத்தை சொல்றது, அஜ்ஞானத்தை போக்குறது, எல்லா சேத்தனா சேத்தனங்களை பிரித்து தெரிஞ்சுக்கும்படியாக காண்பிக்கக்கூடியதாக இருந்துருக்கிறது. இந்த வேத மூலமான ஞானம் இருந்துருக்க அந்த ஞானம்தான் இப்ப விஜிரும்பதே இப்ப வெளியில கிளம்புறது. இதுதான் விவேக ஞானம். இது ஆகையால இப்ப என்ன ஆகும்னாக்க, மகாமோகனுக்கு ஒரு பெரிய அனர்த்தம் வரப்போறது என்று சொல்ற தும்புரு கேட்கிற, நாரதரை பார்த்து கேட்கிற. பகவன் வயமிவ நூனம் மகாசமர சந்தர்சன குதூகலி குதூகலி துவரிதம் உத்திஷ்டதே மயூகமாலி ததாஹி. மயூகமாலி சூரியன். இப்ப நமக்கு நாம எப்படி விவேகனுக்கும் மகாமோகனுக்கும் நடக்கிற போற பாக்கிறதுக்கு உற்சாகமா நாம ஆகாசத்துல எப்படி நின்றுன்னு இருக்கோமோ, அந்த மாதிரியே நம்மள மாதிரியே சூரியனுக்கும் ஆசையா இருந்துட்டு இருக்கான். இன்னைக்கு விவேகனுக்கும் மகாமோகனுக்கும் சண்டை நடக்க போறது, அந்த சண்டையை நாம பார்ப்போம்னுட்டு அவன் வந்திருக்கான். பகவன் வயமிவ நூனம் மகா சமர சந்தர்சன குதூகலி ஸ்வரிதம் உத்திஷ்டதே. எங்க சண்டை முடிஞ்சிருமோ என்னமோ என்ன வேகம் வேகமா வந்திருக்கான். துரிதமுத்திஷ்டதே மயூகமாலி ததாஹி எப்படின்னு சொல்ற, பிராச்சீனாச்சல துங்க சிருங்க நிகட பிரக்ரீட தைராவண சோபோதீரி ததாது தூளி பட்டலி பரியாய துரியோதயா வியோமாரண்ய தமால வீதி மலிதாம் உன்மூலயந்தம் உன்மூலயந்தமீம் உன்மீளந்தியரவிந்த கர்ப்பசுஹ்ருதஹ பானோஹோ அமீமான பானவ. சுவாமி தேசிகன் இது நாடகம். நாடகத்துல வரைச்சு அந்த இயற்கைய ரசிக்கணும், அதையும் தெரியப்படுத்தணும், அப்பதான் அது காவியமாகும். அங்கங்க வரைச்சு தன்னுடைய கவித்துவத்தை பிரகடனம் பண்றேன். எப்படி எல்லாம் பண்றேன்றத பாருமே. பிராச்சீனா கல துங்க சிங்க நிகட கிரீடாது அங்கட பிரக்ரீட தைராவண க்ஷோபோதீரித தாத்து தூளி பட்டலி பரியாய துரியோதயாக. சூரிய கிரணங்கள் இது எப்படி இருக்குன்னாக்க, ஐராவதம்ன்றது இந்திரனுடைய ஒரு யானை. இந்த இந்திரனுடைய யானை என்ன பண்ணோம்னாக்க, சில சமயங்கள்ல தன்னுடைய தந்தத்தினால இந்த பூமியை கலரும். அதனால அந்த உதய பருவத்துல இருக்கக்கூடிய தாத்துக்கள்லாம் இருக்க, அது தாத்துக்கள் ஒரு தூளி பட்டலம் மாதிரி எல்லா இடத்துலையும் பரவிடுமா. அந்த மாதிரி பிராச்சீனா செல்ல துங்க சிருங்க நிகட பிரக்ரீட தைராவண சோபோதீரித தாத்து தூளி பட்டலி பரியாய துரியோதயாக. இப்போ இந்த சூரிய ஒளி இந்த உதயமலையிட வரைச்சே இந்த ஐராவதத்தினுடைய ஐராவதத்தினால பெயர்க்கப்பட்டு அதிலிருந்து வந்த ஒரு தூளியோட கிளம்பினா எப்படி இருக்குமோ அதுக்கு சமானமாக இருந்துட்டு இருக்கான் சூரியனுடைய கிரணங்கள்லாம் கிளம்ப வருது. வியோமாரண்யதமால வீதி மலினாம் உன்மூல எந்தமீ. ஆகாசமே ஒரு காடு. அந்த காட்டுல நிறைய பச்சள மரங்கள்லாம் இருந்துருக்கு. அது வரிசை வரிசையா இருந்துருக்கு. அதுதான் அந்த இருட்டு கருப்பா இருக்கு.
அந்த மரங்களை எல்லாம் வெட்டி சாய்க்கிற மாதிரி இருந்திருக்கான். சூரிய கரணம் கலந்துருக்கு. வியோமாரண்யதமால வீசி மலினா உன்மூலயன். அந்த இருட்டு தான் அந்த பச்சளை மரங்கள். அந்த பச்சளை மரங்கள் எல்லாம் வெட்டி சாய்க்கிற மாதிரி இருந்திருக்கு சூரியனுடைய தேஜஸ் உன்மூலன் சரவிந்த கர்ப்ப சுகிருதா பானோஹோ அமி மாணவ பானவா பானோஹோ பானவா. சூரியனுடைய அந்த தேஜஸ் கிரணங்கள்லாம் எப்படி இருந்துருக்குனாக்க உண்மையில ஜரவிந்த கர்ப்ப சுகிருதா. தாமர புஷ்பங்களை எல்லாம் நல்லா விகாசம் அடைய செய்கின்றன. இப்படிப்பட்ட ஒரு நிலையாக இருந்துருக்கு. ஆகையால தாமரை புஷ்பங்களுக்கெல்லாம் நெருங்கிய ஒரு சுகுருத்தாக இருந்துருக்கிறன. அப்படி பிரகாசிக்கிறது இந்த சூரிய கிரணங்கள். ஐராவதத்தாலே கலப்பப்பட்ட தூளி மாதிரி இருந்துருக்கு இருக்கின்றன. அடுத்த விஷயம், ஆகாசத்துல இருக்கிற இருட்டெல்லாம் காட்டுல இருக்கிற மரங்கள் மாதிரி, அந்த மரங்கள் எல்லாம் வெட்டி சாய்க்கிற மாதிரி இருக்கு. அந்த இருட்டை போக்கடிச்சுண்டு வரக்கூடிய சூரிய கிரணங்கள். அது மாத்திரமில்ல, சூரிய கிரணங்கள்லாம் தாமர புஷ்பத்துக்கு நண்பர்களாக இருந்து அந்த நண்பர்கள் வந்தாக்க நம்ம முகத்துல பிரகாசம் ஏற்படும். அந்த மாதிரி சூரிய கிரணம் வந்த உடனே தாமர புஷ்பத்துக்கெல்லாம் பிரகாசம் ஏற்பட்டு தாமர புஷ்பம் எல்லாம் விகசிக்கிறது. இப்படி ஆச்சரியமா இருக்கே என்ன தும்புரு சொல்ற. பிராச்சீனா செல்ல துங்க சிங்க நிகட பிரக்ரீடதை ராவண தாத்து தூளி பட்டலி பரியாஜ துரியோதய வியோமாரண்ய தமால வீதி மலினா முன்மூலயந்தமீம் உன்மீலந்தரவிந்த கர்ப்ப சுகிருதா பானோரமி பானவா. இப்ப நாரதர் சொல்ற, சகே வியக்தமிவ விவேக வைபவம் சூச்சியதே. இப்ப நன்னா தெரிஞ்சு போயிடுச்சு, விவேகம் தான் ஜெயிக்க போற. விவேகனுடைய வைபவம் நன்னா தெரியறது என்ன சொல்ற? எதை கொண்டு நீர் விவேக வைபவம் நன்னா தெரியறதுன்னு சொல்ல, திவிக பூமிக விஸ்வதிருஷ்டிரோதே நிசிருஷ்டம் முகுலித நிகிலாசா மண்டலம் மோகவருத்தியா மலினமிகமஹீயோ மங்க்ஷமோகை கரௌகை கபளயதிதமிஸ்ரா கஸ்மலம் ரஷ்மிமாலி. ரஷ்மிமாலி தமிஸ்ரா கஸ்மலம் கபளயதி. ரஷ்மிமாலி மயூகமாலி ரஷ்மிமாலி இதெல்லாம் சூரியனுக்கு பேரு. சூரியன் என்ன பண்றன்னா கபளயதி தமிஸ்ரா கஸ்மலம் கபளயதி. அந்த இருட்டாகிற ஒரு கஸ்மலத்தை கபளயதி ஒரே நிமிஷத்துல போக்கடிச்சு போயிடும். திவிஜ புவிஜ விஸ்வ திருஷ்டிரோதே நிதிருஷ்டம் ஒன்னையும் பார்க்க முடியாத, ஆகாசத்திலயும் இருந்துருக்கு பூமியிலயும் இருந்துருக்கு எல்லா இடத்துலயும் இருந்துருக்கு. எது அந்த இருட்டு? மூகுளி தண்ணி கிலாசா மண்டலம் மோகவருத்தியா. இந்த இருட்டுல நம்ம நடந்து போனோம்னாக்க திக்ரமம் ஏற்படும். எது கிழக்கு எது மேற்குன்னு தெரியாது நமக்கு. எந்த பக்கத்துல போறோம் எப்படி இருக்குன்றது ஒண்ணுமே தெரியாத போயிடும் இருட்டுக்கு வரச்சு. முகுளி தன்னிகிலாசா மண்டலம் மோகவருத்தியா. மோகவருத்தியா அந்த அந்தந்த திக்குகளுடைய விசேஷங்களை அறியாதபடி செய்யக்கூடியதாக இருந்துருக்கு. இப்படிப்பட்டா இது ஒரு பெரிய அழுக்கு. இது மலின மிக மகியோ மங்கமோ கைகரோ கைஹி. இப்ப பெறும் அந்த சூரியன் என்ன பண்றான்னா அவனுடைய கரங்கள் இந்த அழுக்க ஒரு அமோகைஹி கரைஹி. சூரியனுடைய கை எப்பவுமே வீணா போகாதான். அந்த வீணா போகாத தன்னுடைய அவனுடைய கைன்றது கிரணங்கள் தான். அந்த கிரணங்களால
கவள எதி தமிஸ்ரா கஸ்மலம் ரஷ்மி மாலி. இது ஒரு பெரிய வெள்ளம் மாதிரி இருக்கு. இந்த வெள்ளத்தை கொண்டு ஜலத்தை கொண்டுதானே அழுக்கெல்லாம் போக்க நீக்கிறது. அந்த மாதிரி இந்த வெள்ளத்தை கொண்டு ஜலத்தெல்லாம் அழுக்க போக்கடிக்கிற மாதிரி சூரியனுடைய கிரணங்களாலே இந்த இருட்டு போக்கடிக்கப்படுகிறது. ததிக ராமராவண ரணாவலோகன ரசா சிரான் நிவத்தோபி நியதிவருத்தியா புனக இதானீம் அஸ்மாக்கம் பிராதுர்பவிஷ்யதி. இப்ப ஒரு பெரிய யுத்தம் நடக்க போறது. இந்த யுத்தம் எப்படின்னு சொல்லுங்க. இங்க என்னன்னாக்க மகாமோகனுக்கும் விவேகனுக்கும் நடக்க போற யுத்தம். இந்த மகாமோகனுக்கும் விவேகனுக்கும் நடக்க போற யுத்தத்துல எப்படி இருக்க போனாக்க, இத்தனை நாள் வரைக்கும் மகாமோகனுடைய ஆட்சியால மோட்சத்தை பத்தி சிந்தையே இல்லாமல் ஐகிகமான போகங்களை பத்தியே நினைச்சுண்டு இந்த வீணா போனமான இந்த சம்சாரமாகிற ஒரு ராத்திரியில இத்தனை நாள் ஒரு புண்ணியபாபம் சுகதுக்கத்துக்கெல்லாம் இதெல்லாம் புண்ணியபாபம்னால வரக்கூடிய சுகதுக்கங்கள் இருக்க இவையெல்லாம் ஒரு அழுக்கு. இந்த சுகதுக்காதிகள் இந்த அழுக்க போக்கடிக்கிறதுக்காக வரக்கூடிய சூரிய கிரணமாக இருந்திருக்கிறது விவேகனுடைய ஒரு தேஜஸ். அதுதான் இந்த இடத்துல சொல்லப்படுகிறது, இந்த ஸ்லோகத்தினால சொல்லப்படுகிறது. இப்ப ஏற்கனவே ராமராவணனுடைய யுத்தம் பார்க்கச்சே ஒரு பெரிய சந்தோஷம் உண்டுதான். ககனம் ககனாகாரம் சாகர சாகரோபமகா ராமராவணையோர் யுத்தம் ராமராவணையோர் இவன்னு சொல்றான். ஆகாசம் எப்படி இருக்குன்னு ஒத்தம் கேட்கிறேன். ஆகாசம் எப்படி இருக்குன்னு எத்த சொல்ல முடியும். ஆகாசம் ஆகாசமானதுதான் இருக்கும். சமுத்திரம் எப்படி இருக்கும்னு கேட்டோம்னாக்கா, இது ஏரியை காண்பிச்சியோ இல்ல குளத்தை காண்பிச்சியோ கணத்தை காண்பிச்சியோ இந்த மாதிரி இருக்கும் சமுத்திரம்னு சொல்ல முடியுமான்னா, சமுத்திரம் சமுத்திரம் மாதிரிதான் இருக்கும். அதுக்கு ஒரு திருஷ்டாந்தம் எதுவுமே சொல்ல முடியாது. அதே மாதிரிதான் ராமராவணையோர் யுத்தம் ராமராவணையோர் இவன். ராமனுக்கும் ராவணனுக்கும் நடந்த யுத்தம் எப்படி இருந்ததுன்னாக்க, ராமனுக்கும் ராவணனுக்கும் நடந்த யுத்தம் மாதிரிதான் இருக்கும். வேற எந்த ஒரு யுத்தத்தையும் இந்த யுத்தத்துக்கு கம்பேர் பண்ண முடியாதுன்னு அர்த்தம். அப்பேற்பட்ட யுத்தத்தை நம்ம ராமனும் ராவணனும் சண்டை போடுச்சு அந்த காலத்துல ஆகாசத்துல இருந்துட்டு அத்தனை தேவதைகளோடையும் மகர்ஷிகளோடையும் சேர்ந்து நாமளும் பார்த்தோம் இல்லையோ. இப்ப நமக்கு கண்கொள்ளா காட்சி இன்னொரு காட்சி நடக்க போறது. இது சிரான் நிவர்த்தோபி ரொம்ப நாள் முன்ன நடந்தா கூட அது இன்னும் நம்ம மனசை விட்டு போகாமல் இருந்துருக்கு. இப்ப நமக்கு இன்னொன்னு கிடைக்க போறது. நியதிவருத்தியா புனக இதானே வஸ்தகம் பிராதுர்பவிஷ்யதி. அந்த மாதிரி ஒரு தெய்வீக செயலாக இப்ப மறுபடியும் நடக்க போறது. இப்போ எதிக மகாமோக டம்ப தர்பாதயா விவேக விவசாயாதிபி யோசியந்தே. மகாமோகன் டம்பன் முதலானவர்கள்லாம் விவேகனுடையும் விவசாயன் முதலிய விவேகனுடைய சேனாபதி விவசாயன் மகாமோகனுடைய சேனாபதி டம்பன் இவளோடெல்லாம் ஒரு பெரிய யுத்தம் நடக்க போறது. அந்த யுத்தம் நமக்கு கண்ணுக்கு விருந்தா இருக்க போறது. அதிகாட வைர மூலத்திய ஆகவானோக்கிய பலம் ஹஸ்தாபச்சேயம் பவிஷ்யதி விவேகத்திய. இன்னை தினத்துல என்ன ஆக போறதுன்னு சொன்னோம்னாக்க, விவேகனுக்கு ஆகவன்னா யுத்தம், ஆகவ அனோகம் அனோகத்த பலம், அதாவது யுத்த ரூபமாக இருந்திருக்கிற ஒரு மர, அந்த மரத்துல பழுக்கக்கூடிய பலம் இப்ப விவேகனுக்கு கிடைக்க போறது. இந்த யுத்தத்துல விவேகன் தான் ஜெயிக்க போறான். இது நாரதர் சொல்ற. நமக்கும் அந்த மாதிரி ஒரு விவேக ஜெயம் ஏற்படணும்னு சுவாமி தேசிகன் திருவடியில பிரார்த்திச்சுண்டு இந்த உபன்யாசத்தை நிறைவு செய்கிறேன். கவிதார்க்கிக சிம்மாய் கல்யாண குணதாரிணி ஸ்ரீமதி வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ.